தீபாவளில எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டீங்களா? ரெகுலர் ஒர்க்குக்கு போயாச்சு. ஆமாங்க, நானும் என்னோட ரெகுலர் ஒர்க் வந்துட்டேன். உங்களுக்கான எபிசோட்ஸ் சொல்றதுக்கு ஓகே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த எபிசோட சொல்லி முடிக்கிறப்போ அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும். சரி, அந்த நியூஸ்ல போடலாமா? டே, டைம் ஆச்சுடா, ஸ்கூலுக்கு போகணும், எந்திரி. அம்மா அம்மா, ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு கொடுங்கம்மா. குட்டி பாப்பா, எந்திரி, ஸ்கூல் பஸ் வந்துடும், சீக்கிரம் எந்திரிச்சு குளி. அம்மா கொஞ்ச நேரம் தூங்குறேம்மா, சீக்கிரம் எந்திரி இல்லைன்னா ஸ்கூல் பஸ் போயிடும். டிங் டிங் டிங், அம்மா பேப்பர். தம்பி அங்க பேப்பர் போட்டு பாப்பா. அம்மா சும்மா தானம்மா உள்ள நிக்கிறேன், வந்து பேப்பர் எடுத்துக்க மாட்டியாம்மா? அம்மா பால். தம்பி பால் பாக்கெட் அங்க வச்சு போப்பா. அம்மா உள்ள சும்மா தானம்மா நிக்கிறேன், வந்து அந்த பால் பாக்கெட் எடுத்து போமா. அப்புறம் நாய் தூக்கிட்டு போச்சு, பூனை தூக்கிட்டு போச்சு, ஏன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். காஃபி கொதிக்குது. என்னங்க பெட் காஃபி? சீக்கிரம் காஃபி குடிங்க, ஆபீஸ்க்கு போக டைம் ஆச்சு, சீக்கிரம் எந்திரிங்க. குழந்தைங்களா சீக்கிரம் குளிங்க, ஸ்கூல் பஸ் வந்துடும். சரி, என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்? இட்லி வேணுமா தோசை வேணுமா? அம்மா டெய்லி இதே கேள்வியை கேட்காதம்மா, இட்லி வேணுமா தோசை வேணுமா? வீட்டுல சும்மா தானே இருக்க, ஏதாவது ஒரு புது ரெசிபி ட்ரை பண்றியா? டெய்லி இட்லி தோசைன்னு முதல்ல கேட்கறது நிறுத்து, ஏதாவது ஒண்ணு பண்ணு. சரி சரி, சீக்கிரம் குளிங்க. மம்மி என்னோட ஷூ வேங்க. ஷூ ஷூ ரேக்ல தாண்டா இருக்கு, போய் எடுத்துக்கோ. அம்மா நீ கிச்சன்ல சும்மா தானே இருக்கிற, வந்து என்னோட ஷூ பாலிஷ போட்டு வைக்கலாம்ல, எப்ப பாரு என்னையே போடு போடுன்ற. மம்மி என்னோட ரிப்பன் எங்க? பிளாக் கலர் ரிப்பன், அது அந்த ஷெல்ஃப்ல தான் இருக்கு. டெய்லி இந்த ஷெல்ஃப்ல இருக்குன்னு சொல்றியா மம்மி? எடுத்தனால வெளில வைக்க முடியாதா? சும்மா தானே இருக்க. என்னோட டவல் எங்க? குளிக்க ரூம்ல இருக்கேன். ஏங்க இந்த டவல் அங்க வெளியில தாங்க ஷெல்ஃப்ல மடிச்சு வச்சிருக்கேன், கிச்சன்ல தானே நிக்கிற, சும்மா தானே வந்து அதனால அந்த டவல் எடுத்துட முடியாது. பசங்களா சீக்கிரம் ரெடி ஆகுங்க, ஸ்கூல் பஸ் வந்துரும். நாங்க உங்க பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு, எடுத்து போய் பேக்ல வச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், பை, ஸ்கூலுக்கு போங்க, நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். சரி சரி, இந்த ப்ராஜெக்ட் மறந்துட்டேம்மா. ஏம்மா இப்படி பண்ற? ஸ்கூல் வேன்ல இவ்வளவு பசங்க உட்காந்து நீ அங்க கொண்டாந்து இந்த ப்ராஜெக்ட் வைக்கிறியம்மா, கொஞ்சம் முன்னாடி வந்து உள்ள வைக்க கூடாது, சும்மா தானமா இருக்க வீட்டுல. சரிப்பா சரிப்பா, தம்பி மன்னிச்சுக்கோப்பா. பை குட்டீஸ், போயிட்டு வாங்க, நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். என்னங்க இந்தாங்க உங்களுக்கு ஆபீஸ்க்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணிட்டியா? அதே தோசை அதே சட்னி. வீட்டுல சும்மா தானே இருக்க, ஏதாவது ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ண மாட்டேன். சரிங்க சரிங்க, இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு போங்க. அப்பா எல்லாரும் போயாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசி, எப்ப பாரு எல்லாரும் என்ன சொல்றாங்க, சும்மா இருக்க சும்மா இருக்கன்றாங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நான் சும்மா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாம். ஈவினிங் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு, குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வர டைம் ஆயிடுச்சு. ட்ரிங் ட்ரிங், டாடி என்ன டாடி, வீடெல்லாம் இப்படி இருக்கு, வெளியில லைட் கூட போடல. தெரியலடா மம்மி எங்க போனான்னு தெரியலையே. சரி வாங்க நம்ம உள்ள போய் பாக்கலாம். டாடி இங்க பாருங்க டாடி, காலையில நான் குடிச்ச காஃபி கப்ல இருந்து நீங்க குடிச்ச மில்க்ல இருந்து எல்லாமே அப்படியே இருக்கு. என்னடா போறாங்க மம்மி இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு? தெரியல டாடி, வாங்க நம்ம பாக்கலாம். டாடி இங்க பாருங்க, கிச்சன்ல வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணாம அப்படியே இருக்கு. ஆமா, கிச்சன்ல வெசல்ஸ் வாஷ் பண்ணல, வெளியில லைட் போடல, காலையில துவச்ச டவல் அப்படியே கிடக்கு, வீடு குப்பை குப்பையா கிடக்கு. எங்கடா போனா? ஒருவேளை உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையோ? தெரியலையே டாடி, நம்ம மாடிக்கு போய் பாக்கலாமா? மாடியில போய் கதவை டக் டக்குன்னு தட்டினா, ஹாயா மம்மி கால் மேல கால் போட்டு நாவல் படிச்சுட்டு. ஏய் என்ன நீ சும்மா உட்காந்து நாவல் படிச்சிட்டு இருக்க? வீட்டுல ஒரு லைட் போடல, எதுவுமே கிளீன் பண்ணல. ஆமாங்க, நீங்க காலையில எழுந்திரிச்சு பரபரன்னு குளிச்சுட்டு உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தா நீங்க ஆபீஸ் போயிடுங்க. குழந்தைங்களுக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கான ஷூ யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா அவங்களும் போயிடுறாங்க. ஆனா எல்லாரும் காலையில போயிட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கு வரீங்க. ஆனா நீங்க காலையில போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்குள்ள வரப்போ வீட்டுல நடக்கிற இந்த இடப்பட்ட டைம்ல நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நான் சும்மா இருந்து காமிச்சா என்ன நடக்கும்
அப்படின்றத நீங்க பாத்தீங்கல்ல. வீட்டுல இருந்த எல்லாரும் மௌனம் சாதிச்சாங்க. ஆமாங்க, இது நான் உங்களுக்கு ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுனா, ஹோம் மேக்கர், இல்லத்தரசி. வீட்டுல இருக்க இல்லத்தரசிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்கு. வீட்டுல சும்மா தானே இருக்க, இந்த வேலையை செஞ்சு வைக்க மாட்டியா? வீட்டுல சும்மா தானே இருக்க, உன்னால இது பண்ண முடியாதா? ஆமாங்க, வீட்டுல அவங்க சும்மா இல்ல. காலையில எழுந்திரிச்சு, காலையில ஃபர்ஸ்ட் வீட்டுல எல்லாரும் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க காலையில எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணணும், குழந்தைங்களுக்கான லஞ்ச், அவங்களுக்கான யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணி, அவங்களுக்கான ஷூ, அவங்க ஐடி கார்டு எதையும் மறந்துடக்கூடாது, அவங்க எந்த புக்ஸையும் மறந்துடக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப கவனமா இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு குழந்தைங்களை வேன்ல அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆபீஸ் போறப்போ அவரோட ஐடி கார்டு, அவரோட பர்ஸ், அவரோட கார் சாவி, இது எதையோ இன்க்ளூடிங் இப்ப இருக்க கரண்ட் ரெண்டுக்கு செல்போனை மறந்துடக்கூடாது அப்படின்றத எல்லாத்தையும் அவங்க பொறுப்பா கவனமா எடுத்து கொடுத்துறாங்க. இது எல்லாமே நம்ம வாங்கிட்டு கணவன்மார்களும் சரி குழந்தைமார்களும் வெளியில போயிறாங்க. அதுக்கப்புறம் இல்லத்தரசிகளுக்கு என்னென்ன வேலை இருக்கு வீட்டுல உங்களுக்கே தெரியும். கணவர் விட்டுட்டு போன அந்த டவல்ல இருந்து கிச்சன்ல இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வீட ஃபுல்லா கிளீன் பண்ணணும். இது மட்டும் இல்ல, குழந்தைங்க வந்து பாத்ரூம்ல குளிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த சோப்பு அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த சோப்பு எல்லாத்தையுமே எடுத்து அவங்க கரெக்டான ரேக்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைங்க அவங்களுக்கான சப்ஜெக்ட் புக்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிருப்பாங்க, மிச்ச புக்ஸ் எல்லாமே ரேக்ல இருக்கும், அது எல்லாத்தையுமே எடுத்து அவங்க ஷெல்ஃப்ல அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் வீட ஃபுல்லா கூட்டணும், வீட ஃபுல்லா மாப் பண்ணணும். திருப்பி நைட்டுக்கு குழந்தைங்களுக்கு என்ன டின்னர் பண்ணணும் அப்படின்ற பத்தியும் யோசிக்கணும். சோ வீட்டுல இருக்க லேடிஸ் சும்மா இல்லங்க. அதுக்கப்புறம் வெளி வேலைகளும் அவங்கதான் பாக்கணும். ப்ரொவிஷன்ஸ் வாங்குறது, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது, இப்ப நம்ம சொல்ற ஆன்லைன்ல எல்லாமே வந்துச்சு அப்படின்னு. ஆனா இப்பவும் இல்லத்தரசிகள் நிறைய பேர் கடைக்கு போய் அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெண்டைக்காய் உடச்சு பார்த்து, வெண்டைக்காய் முன்னில உடச்சு பார்த்து வாங்கணும், தக்காளி இப்படி வாங்கணும், கத்திரிக்காய் அப்படி வாங்கணும். ஆனா பல இல்லத்தரசிகள் இன்னமும் அப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க. சோ எந்த வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகள் அவங்களுக்கான வேலையை அவங்க வெளியில போய் செஞ்சுட்டு தான் வராங்க. ஏன் இது நான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, இந்த நான் கதை சொன்னேன் தெரியுமா, அந்த கதையில முடிவு என்னாச்சுன்னா, அவங்க அம்மா சொன்னாங்க, குழந்தைங்களா நான் வந்து சும்மா இல்ல, வீட்டுல நீங்க போனதுக்கு அப்புறம் இவ்வளவு வேலைகளையும் நான் ஒரு ஆள் தான் செய்யறேன் அப்படின்னு சொன்னப்போ, அந்த கணவருக்கு தான் வேலை பலுவை விட தன் மனைவிக்கு வேலை பலு அதிகம் அப்படின்றத அவர் அன்னைக்கு உணர்ந்துட்டார். நான் இது எதுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஆண் பெண் வந்து ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தான் வேலை பலு ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லங்க, அதுக்கு ஈக்குவலா வீட்டுல இருக்க லேடிஸ்க்கும் ஒர்க் இருக்கு அப்படின்றதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்ல நான் சொன்ன கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறந்துடாம கீழே இருக்க பெல்ல டிங்னு அடிக்கணும். எப்படி அடிக்கணும், டிங்னு அடிக்கணும். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டான தகவலோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபடுறது யாரு, என்னோட பிங்கும் என்னோட டிங்கும் நான். டேக் கேர் குட்டீஸ், பை.